கேட்டால் அருள் செய்வார்கள் ஞானிகள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று ராமலிங்க சாமி கேட்கலாம், மாணிக்க வாசனை கேட்கலாம், ஆசா ஞானபண்டிதனை கேட்கலாம், அகத்தியசிக்கலாம். கேட்டால் அருள் செய்வாங்க. அவர் என்ன கேட்க வேண்டும்? பிறந்தது போதும், இனி பிறக்கக்கூடாது. இதுக்கு நீ யாருக்கு அருள் செய்யணும் கேட்பான். யார் இப்படி சொல்லிக் கொடுப்பான்? இப்போ ஆசா கடவுளை என்ன செய்கிறான்? நிறைய செல்வம் இருக்கும், நிறைய வேண்டும், அது வேணும் இது வேணும் கேட்பான். இது என்ன, யாராவது அவன் கடவுள் நேராக வந்து இதெல்லாம் அழியக்கூடியதப்பா, மறுபடியும் அதானே கேட்குறேன். முன்னையே 7-10 லட்சம் சொத்து இருக்குது, மறுபடியும் சொத்து கேட்குறியே, ஜென்மத்தை கடைத்தேற்ற ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா அப்படின்னு நேராக அவன் சொல்லுவானா? அவன்கிட்ட அவனே பேச மாட்டான், ஒளி உடம்பு இருக்கவங்க சொல்லித்தரணும். நீ இல்லறத்தை இரு, செல்வத்தை உருண்டு பெறலணும், நல்ல செல்வத்தை சேகரி, மனைமை கூட இரு, புண்ணியத்தை செய்து கொள். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் அகத்தீசா நந்தீசா திருமோ தேவா கரூர் தேவா மாணிகவாசகா திருஞான சம்பந்தரையா திருநாவுக்கரசரையா பதஞ்சலி முனிவா என்று கூப்பிடுனான். செல்வத்திலே உருண்டு பெறல், செல்வத்திலே தின லட்சக்கணக்கான ரூபா சம்பாதி, அதிலேயே உருண்டு பெறல. மக்கட்டி மனைவி மக்கட்டை பேசிக்க, மாமன் மருமை அச்சை மா அதெல்லாம் அதெல்லாம் வச்சுக்க, எல்லாத்துலேயும் அதிலேயே சார்ந்துரு, சொல்லி கொடுக்கணும் அதிலேயே சார்ந்து. சரிய செல்வம் வேணும் கடவுள், என்ன எதுக்கு அவனு செல்வன்னா? நானும் என் மனைவி மக்களும் சுற்றத்தார்களும் இருந்து ஓசரிக்கவும், யாரேனும் பஞ்சபராதிகள் வந்தால் அதை தடையில்லாமல் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வேண்டும். அதுக்கு தான் உன்னை செல்வம் கேட்குறேன். எதை பேங்கில் வர சொல்ல நேரத்தில் பேங்கில் இருப்புக்காக உன்னை செல்வம் கேட்கவில்லை. இருக்கின்ற பொருளை என் நானும் என் மனைவி என்னை சேர்ந்தவர்கள் தாய் தந்தை விருந்தினர்கள் பஞ்சபராதிகள் கொடுத்து இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு நீ எனக்கு செல்வம் தரன்னு கேட்கணும். அப்படி கேட்க செய்து செல்வத்தை பெற்று செல்வத்தையே உருண்டு பெறலாம். கோடிக்கணக்கான பொருள் கையில் இருக்கலாம், குற்றம் இல்லை, அதை விட்டு போகிற அவசியமே இல்லை. விஷயம் இந்த மெய்ப்பொருள் உணர்ந்தவன், மெய் உணர்ந்தவன், மெய் உணர்வு பெற்றவன் இதிலே இருப்பான், வியாபாரம் செய்வான், எல்லாம் செய்வான், அவன் மனைவி மக்கிட்ட பேசுவான், ஆனால் நடிப்பான். இது ஒரு காலத்து அழியும், இந்த தோட்டமெல்லாம் அழியக்கூடியது, நம்ம சேகரிக்க பொருளும் அழியும். அழிவதற்கு முன்னே மனைவி மக்கள் துணை கொண்டு, தாய் தந்தை அண்ணன் தம்பி துணை கொண்டு புண்ணியத்தை செய்து கொள்ள வேண்டும். புண்ணியத்தை செய்து ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ள வேண்டும். அதுக்காக கடவுளிடம் எனக்கு செல்வ அடியனுக்கு செல்வநிலை பெருக வேண்டும். ஏழை எளிய மக்கள் பயனுள்ளாக வாழ வேண்டும், பயனுள்ளவனாக வாழ வேண்டும். உன் திருவருளை பெற்றிட வேண்டும். எனக்கு நீ தான் அருள் செய்ய வேண்டும். இந்த பொருளாதாரத்துக்கு நான் மயங்கக்கூடாது. லட்சக்கணக்கான தினம் லட்சக்கணக்கான ரூபா நான் சம்பாதிக்க விரும்புகிறேன், ஆனால் அது கண்டு மயங்காமல் இருக்க வேண்டும். இத்தனை ரூபாயையும் ஏழைகளுக்கு புண்ணியத்தை செய்து ஜென்மத்தை கடைத்தட்ட அருள் செய்வோம் என்று கேட்பது எதுவோ அதான் மெய் உணர்வு. யார் கேட்பா? சொல்லி கொடுக்கணும், சமுதாயத்தை போய் சொல்லணும். கடவுள் உனக்கு பொருள் கொடுத்தது, இருப்பு பேங்க் வரவு சில பேங்கில் வந்து கணக்கு மிகுதி காட்டுறதுக்கு அல்லப்பா, ஜென்மத்தை கடைத்தேட்ட விரும்புகிறவனுக்கு தான் சொல்கிறோம். ஜென்மத்தை கடைத்தேட்ட விரும்புகிறவன் பேங்கில் வந்து 3 லட்சம் இருக்குன்னு சொல்கிறதுக்காக ஒன்று கடவுள் கொடுக்கல. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.